இவ்வளோ சிகிச்சைலாம் செஞ்சாங்க, கடைசியில கை விட்டாங்க. ஆனா எல்லா மருத்துவருக்கும் டாக்டருக்கும் மேலான ஒருத்தர் இருக்கிறேன்னா நீ வணங்கக்கூடிய சிவன் தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. என் குழந்தையை காப்பாத்தினாய, உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன். ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு போயினே இருக்கிறாங்க. போன உடனே ஒரு கோயில், சிவன் கோயில் வருது. அப்பா நான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரேன் அப்படின்னு கோபுரத்துக்கு முன்னாடி நின்று இருக்கா. அப்படி ஏப்பா நீ வரக்கூடாதா அப்படின்னு கேக்குற. அப்படி உனக்கு என்ன சாமி சார் அப்படி சுத்தி நிற்கிற, உனக்கு என்ன செஞ்சிட்டேன் சாமி அப்படின்லாம் சொல்லாதீங்கப்பா. என்னோட குடும்பத்தை எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குது, மலை போல வர கஷ்டமா வந்திருக்குது, அதை பிணி போல நீக்கிடுவேன். என் அப்பன் சிவனே, அவர் இல்லாமல் நான் இல்லை, அவர் இல்லாமல் என் குடும்பமே இல்லை, அவன் நினைக்காமல் நானும் கிடையாது, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் கூட அசையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் சிவனை ஒரு காலம் மறக்க மாட்டேன். அப்படி என்னப்பா உனக்கு சிவன் வச்சுட்டான், உனக்கு என்ன நல்லது செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிற. என் குறைய இருக்கட்டும், உனக்கு என்ன குறைப்போ, ஏன் சிவன் மீது இப்படி நீ கடுப்ப பேசுற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா, உன்னுடைய சிவன் இருக்கிறாரு இல்லையா, என்னுடைய குழந்தை காப்பாத்துட்டோம், பெட்ல சேர்த்து ஒரு மாசம் ஆச்சு, குழந்தை பிழைச்சு பாடு இல்ல, டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ நான் நிலைமையில இருக்குது, உன் சிவன் என் மகளை காப்பாத்துட்டோம். அப்பா இது என் கையில் இல்ல, வா கோயிலுக்கு போலாம், சிவங்கிட்ட உன்னுடைய கோரிக்கை வை, உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு, அவர் கண்டிப்பா செய்வாரு. கண்டிப்பா செய்வாரா? நிச்சயமா செய்வாரு. உண்மையா செய்வாரா? உண்மையா செய்வார். நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தரதன கையை பிடிச்சி இழுத்துன்னு போற. அப்படின் சிவனை கும்பிடு, வழிபாடு, முண்டி போட்டு அழு, கண்டிப்பா உன் குழந்தை நல்லா இருக்கும். அவர் கொடுத்த பிரசாதம் திருநீர் வாங்கி போ, வாங்கி போயிட்டு உன்னுடைய குழந்தையின் நெத்தில வெயி, மறுநாள் நீ காலையில சொல்லி எப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்ற. உண்மையாவா? உண்மையாதான்பா. நீ போ, சாதாரண திருநீர் கொண்டு நெத்தில நல்லா இடுமா, நல்லா ஆகுமா நல்லாகாது இப்ப சொல்லாத, இந்த திருநை எடுத்துன்னு போயிட்டு நெத்தில வெயி, அவ வாயில ஒரு சிட்டு போடு அப்படின்னு சொல்ற. அப்படி சரிப்பா, அப்படியே பயபக்தியோட போயிட்டு ஆஸ்பத்திரி போற. அப்படி போன உடனே திருநீர் பிரிச்சு ஓம் நம சிவாய் என்று சொல்லிட்டு நெத்தில வைக்கிற, அப்படி வாயிலும் போடுற, அப்படி உடம்பெல்லாம் தடவுற. அப்படி மறுநாள் காலையில அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிடுற. அப்படி மகளே, இது வரைக்கும் நீ பேசாது இருந்த, எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது, டாக்டர்லாம் கைவிட்டாங்க, இன்னைக்கு என் பேர் சொல்லி அப்பா அப்பான்னு கூப்பிடு, வா மகளே வாமா, அப்பா உன் மகளை சந்தோஷமா பேசுறாங்க. இதெல்லாம் காரணம் நேற்று நான் சிவன் கோயில்னு வாங்கின திருநீர் இல்லையா, உன் நெத்தில் வச்சதுனாலம்மா, அவன் அருளே அருளம்மா, நான் என்னமோ நினைச்சேன், வெறும் கல்லு நினைச்சேன், இல்லம்மா உலகை காக்கும் சிவபெருமான் உன்னை காத்து உள்ளார், இன்னைக்கு உன்னை பாதுகாத்து உள்ளார். பா பேர்பட்டி சிவன் எங்கப்பா இருக்கிறார், அம்மா வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியே பேசுறாங்க. அம்மா நான் வந்து உன்னை அழிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த நண்பர்கிட்ட போறாரு. நண்பா இப்பேற்பட்ட திருநெனி எனக்கு தெரியவே தெரியாது, எத்தனையோ டாக்டர்கள் வந்து பார்த்தாங்க, எவ்வளோ சிகிச்சைலாம் செஞ்சாங்க, கடைசியில கை விட்டாங்க. ஆனா எல்லா மருத்துவருக்கும் டாக்டருக்கும் மேலான ஒருத்தர் இருக்கிறேன்னா நீ வணங்கக்கூடிய சிவன் தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன் கேக்குறியா? என் மகன் இன்னைக்கு நல்லா பேசுறாப்பா, நல்லா பேசுற, சந்தோஷம் பேசுறா, நான் அழுது சொல்லிட்டான் அழகு சொல்லிட்டான், நல்லா பேசுற, நல்லா பேசுற, சந்தோஷமா இருக்குது. இன்னிலிருந்து நானும் உன்னை போல காவி உடை அணிந்து சிவன் அடியாராகவே சிவன் பக்தராகவே நானும் மாறிடுறேன், உன் கையால அந்த ருத்ராட்சி என் கழுத்துல போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராட்சி கொடுக்குற. அப்படி அன்னிலிருந்து கழுத்துல போட்டு ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, என் குழந்தையை காப்பாத்தின, உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன், நான் என்னைக்குமே உன்னை மறக்க மாட்டேன். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.